இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் எப்படி ஒரு பேஸ்ட்லேருந்து பெயிண்ட்லேருந்து நம்ம போடுற ட்ரெஸ் வர ஆன்டிபாக்டீரியல்னு விளம்பரம் பண்ண ஆரம்பித்தாங்களோ, இதே மாதிரி பெண்ணியம்ங்க பேரில் பெண்களுக்கு அவங்களோட உரிமையை வாங்கி கொடுக்குறோம், இது வந்து ஒரு பெண்ணியத்தோட புரட்சிங்க பேரில் அவங்களோட சொந்த பிஸ்னஸுக்கு வேண்டி ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி அதன் மூலியமாக காசு சம்பாதித்த சம்பவத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் அமெரிக்காவில் இருக்க படை வீரர்களுக்கு ஸ்மோக்கிங்கிறது ஒரு சாதாரண பழக்கமாக இருந்திருக்கு. ஏன்னா தனியாக பார்டரில் நிற்கும் போது அவங்க டைம் பாஸ்க்காகவும் சிலர் அந்த ஸ்மெல்லுக்கு அடிக்ட் ஆகியும் ஸ்மோக் பண்ண ஆரம்பித்தாங்க. பலர் இதை நிறுத்த முடியாமலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாட்கள் போக போக இந்த இராணுவ வீரர்களுக்கு ரேஷன்லேயே இந்த சிகரெட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் மூலமாக சிகரெட் குடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இல்லாத இராணுவ வீரர்களும் இதை ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பழக்கம் எல்லா ஆண்கள்கிட்டையும் பரவுச்சு. இப்படி சிகரெட் குடிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கௌரவமாக அந்த மக்கள் நினைக்க ஆரம்பித்தாங்க. இதை தொடர்ந்து இந்த முதலாம் உலக போரில் சிகரெட் ஒரு முக்கிய பங்கு வகிச்சது. இதை பற்றி ஒரு பத்திரிகைக்காரர் சொல்லும்போது, இராணுவ வீரர்கள் போருக்காக வரிசையில் நிற்பாங்க, அப்போ முதல் வரிசையில் நிற்கிறவருக்கு சுடுறதுக்கான ஒரு நேரம் வந்திருக்கும், அப்போ முதல்ல அவர் பாக்கெட்டில் சிகரெட் இருக்குதா என்னங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் தன்னுடைய துப்பாக்கியில் சுடுறதுக்கு குண்டு லோடாகிருக்காங்கிறதே செக் பண்ணுவாராம். இதை நம்ப முடியுதா என்ன? இந்த அளவுக்கு சிகரெட்டுக்கு அடிமையாக இருந்திருக்காங்க. இப்படி ஆண்களை அந்த சிகரெட்டுக்கு அடிமை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் பெண்களுக்கு சிகரெட் பிடிப்பதற்கான அனுமதி இல்லை, அவங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அப்படி அந்த தடையை மீறி யாரும் சிகரெட் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஜெயிலில் போடுவாங்க. முதலாம் உலக போரில் பல பெண்கள் அவங்களுடைய தகப்பன், கணவன், குழந்தைகள் இப்படி நிறையா பேரை இழந்திருந்தாங்க. இதனால் பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம்தான் ஆண்கள் மாதிரி பெண்கள் நிறையா ஸ்மோக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அது தடை இருக்கிறதுனால நிறையா பேர் ஜெயிலுக்கும் ஃபைனும் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. 1928 அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனியோட பிரசிடெண்ட்டாக இருந்தவர் ஜார்ஜ் வாஷிங் ஹில். இவர் தன்னை ஒரு பெரிய பெண்ணியவாதின்னு சொல்லிக்கிட்டாலுமே அவருடைய வியாபாரத்தை அதிகரிக்க வேண்டி பெண்கள் சிகரெட் பிடிக்கணும்னு விரும்பினார். அதுக்காக 31 மார்ச் 1929 பெர்த்தா ஹண்ட்ங்கிற ஒரு பெண்ணை ரோட்டில் இறங்கி ஸ்மோக் பண்ண வைக்கிறாங்க. இவங்க இப்படி பண்ண போகிறாங்கன்னு முன்னக்கூட்டியே ப்ரெஸ்ஸுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ அங்கே இருந்த ப்ரெஸ் ஃபுல்லாகவே இவங்க ஸ்மோக் பண்ணதை ஃபோட்டோ எடுத்து, இது வந்து பெண்களுக்கான ஒரு குரல், பெண்களுக்கு சிகரெட் பிடிக்க ஒரு உரிமை வேணும்னு இந்த பெர்த்தா ஹண்ட் குரல் கொடுத்ததை மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டது. இதை தொடர்ந்து அங்கே நிறுத்தி வைக்கப்பட்ட பெர்த்தா ஹண்டோட ஆட்கள் ஒன்று கூடி ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1 ஏப்ரல் 1929 பெண்கள் தங்களுக்கு சிகரெட் குடிக்கிறதுக்கு விடுதலை வேணுங்கிற மாதிரியான செய்திகள் வெளியான ஆரம்பிச்சது. குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் பஃப் அட் சிகரெட்ஸ் அஸ் எ ஜெஸ்டர் ஆஃப் ஃப்ரீடம். ஒரு கூட்டமான பெண்கள் அவங்க சிகரெட் அடிச்சுட்டு, இது சிகரெட் தான் எங்களோட ஃப்ரீடம், இது வந்து ஃப்ரீடத்துக்கான ஒரு அடையாளங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. இதன் மூலமாக தெரிய வர்றது என்னென்னா, முதல்ல ஒரு பெண்ணை வழி எடுக்கணும்னா ஆண்களை வழி எடுக்கிறாங்க. அது ஆண்களுக்கே தெரியாமல் இது வந்து ஜாலி என்டர்டெயின்மெண்ட்ங்கிற பேரில் திணிக்கிறாங்க. அதை தொடர்ந்து பெண்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த தப்புக்கு ஒரு சட்டம் இருந்தாலுமே இது வந்து பெண்களுக்கான உரிமை மறுக்கப்படுதுன்னு, பெண்களுக்கு உரிமை இல்லை அதனால நாங்களும் ஜாலியாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு தவறான செய்தியை பரப்புகிறாங்க. இதோட அடிப்படை என்னென்னா, ஒரு தவறு யார் செஞ்சால் இருந்தாலும் அது தவறாக இருக்கணும், இது ஆண்கள் செஞ்சால் மட்டும்தான் கரெக்டு, பெண்கள் செஞ்சால் தப்புங்கிற மாதிரி நிலைமை வரும்போது தான் இங்கே எல்லாமே தடம்புறது. இதே மாதிரி பெண்ணியத்தை வச்சு வேறு என்னென்ன செஞ்சாங்கங்கிறத இன்னும் வரும் நாட்களில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். 24 நாள் கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம்.